வெல்கம் பேக் டு டிஎன் எழுத்தட்டி சினிமாஸ். இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டிங்கன்னா, பரம்பொருள் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வந்து நம்ம அரவிந்த் ராஜ் அவங்க தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சரத்குமார், அபிதேஷ், நம்ம காஷ்மீர் பிரதேசம் அவங்களாம் இருக்காங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டவர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்குறக்கு முன்னாடி யாரும் சேனல் வந்து நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பத்திரிகை பெல் பட்டன் கிளிக் பண்ணி பண்ணுறாங்க ஊற்றுங்க. அப்போ தான் போகிற வழியெல்லாம் டான்டா நோட்டீஸ் வந்துட்டே இருக்கும். இந்த பரம்பொருள் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா, படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்துடலாம். அதை பார்த்தீங்கன்னா, படத்தோட நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவசரமாக பணம் தேவைப்படும். ஏன்னா ஹீரோட ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியாமல் இருக்கும், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அவசரமாக ஒரு 10 லட்சரூபா தேவைப்படுது. அந்த 10 லட்சரூபா தேவைப்படுறதுக்காக நம்ம இவங்க வந்து பார்த்திங்கன்னா படத்தோட தம்பி அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருடலான்னு போவாங்க ஒரு வீட்டுக்குள்ளே. சிலையை திருடலான்னு போகும்போது நம்ம சரத்குமார் வீட்டுக்குள்ளே பூந்துருவார். சரத்குமார் வீட்டுக்குள்ளே பூந்தவுடனே சரத்குமார் அவங்க அந்த ஃப்ரெண்டை வந்து அந்த பையன் உள்ளே போனார் பாருங்க, தம்பியை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிப்பாங்க. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணினா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு சிலையை வந்து கரெக்டாக இது பண்ணி ஒரு கேங்கிட்ட விற்று அதை வந்து பணமாக்கி அவங்க தங்கச்சியை காப்பாற்றலாம் காப்பாற்றலாம் தான் படத்தோட முழு கதையாக இருக்குது. இப்போ அவங்க ஃபுல் கதைக்குள்ளே போனால், அதாவது நம்ம சரத்குமாரும் நம்ம அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்குவாங்க. பெரிய பெரிய டீலுங்கெல்லாம் அவங்க தம்பி வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் வச்சுருப்பார். சிலையை வந்து இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஃப்ரெண்டு வச்சுருப்பாங்க. நம்ம சரத்குமார் பிடிச்சி வச்சுட்டு நீ ஹெல்ப் பண்ணினா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டீலர்கிட்டையும் போய் பேசுவாங்க. ஒரு கட்டமாக ஒரு டீலர் மாட்டிக்குவாங்க வெளிநாட்டு டீம்லேருந்து. அங்கே போய் பார்க்கலன்னு சொல்லி சிலையை பார்க்கலன்னு சொல்லி பார்ப்பாங்க. கடைசியை பார்த்தா அது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமை ஆண்டுது அப்படின்னு சொல்லி அதில் பார்ப்பாங்க சிலையை. சிலையை பார்த்தோன்னே வில்லன் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சரத்குமார் போகும்போது எப்போ போல அவர் போலீஸ் தானே கன்று வச்சுட்டு சுற்றுவார். கன்னை பார்த்தோன்னே அவர் வந்து பார்த்திங்கன்னா சரத்குமார் போட்டுத்தரலான்னு முடிவு பண்ணுவாங்க வில்லன் டீமை. நம்ம சரத்குமாரும் நம்ம அவங்க ஃப்ரெண்டோட வந்து பார்த்திங்கன்னா தம்பியும் பயங்கரமாக சண்டை போட்டு ரெண்டு பேரும் சிலையை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சிலையை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பிஸ்னஸ் பண்ணி அந்த பணத்தை ரெடி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி போகும் கான்செப்ட். ஒரு பக்கம் பயங்கரமாக போகும். இன்னொரு கட்டமாக போகும்போது இன்ட்ரோவில் செம ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது என்ன மாதிரின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது வந்து நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கணும். அந்த சிலையை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சிலையை காப்பாங்க, செகண்ட் ஹாஃபில் ஒரு சிலையை உருவாக்குவாங்க. அது எதுனாலே நீங்கள் படம் பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. செம ட்விஸ்ட்னே சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் அப்போ வேறு ஏதோ படத்தில் சொல்லணுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, படத்தில் வந்து லேகுங்கிறது ஒரு சில இடத்துல இருக்குது. அந்த லவ் சாங்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லாத சாங்கு. கடைசியாக அவன் தங்கச்சிக்கு காப்பாற்றினாங்களா, அதுக்கப்புறம் சரத்குமார் லைஃப்பில் வந்து அவன் அண்ணி கூட செட் ஆனாங்களா அவங்க ஒய்ஃப் கூட அப்படின்னு தான் இந்த படத்தோட கான்செப்ட் போகும். ஆனால் கிளைமேக்ஸில் வந்து என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்னு மாதிரி தான் கேட்க தோணுது. ஏன்னா அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இதுதான் படத்தோட மைனஸ். மற்றபடி எல்லாமே ப்ளஸ் தான். படம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போகும். அடியாத்தி சாங்க் வந்து பார்த்திங்கன்னா அடியாத்தி கண்ணே வைக்காத சாங்க்கு. நம்ம இவங்க வந்து பாட்டு படிப்பாங்க, இவனும் நம்ம இவன் அனிருத்தம். ஆனால் படத்தில் வந்து வேற ஒருத்தவங்க பாடுவாங்க, அது வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ஏட்டாச்சு. இதுதான் அவங்கள்ட்ட சொல்லி ஷேர் பண்ணுவாங்க. பரம்பொருள் கண்டிப்பாக நீங்கள் தேடலில் விசிட் பண்ணி பாருங்கள். இது மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவின்னு சொல்லுவாங்க. இதை அவங்கள்ட்ட சொல்லி ஷேர் பண்ணுங்க. Thank you for watching guys. Bye viewers.